வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பீட்ரூட் காய்கறிகளை வச்சு ஒரு மசால் வடை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். பீட்ரூட் திருவியது, கேரட், பீன்ஸு, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி அரைச்ச விழுது, பொட்டுக்கடலை மாவு, உப்பு, கருவேப்பில, மல்லி. தேவையான பொருட்கள் பீட்ரூட், கேரட், பீன்ஸு, சோம்பு, பட்டை, கிராம்பு இடித்த மசால் பொடி, உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி அரைச்ச விழுது, பொட்டுக்கடலை மாவு, கருவேப்பிலை, மல்லி இலை. செய்முறையை பார்ப்போம். மசால் வடைக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ் போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அரைச்ச விழுது போட்டேன். பட்டை, சோம்பு, கிராம்பு அரைச்ச பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, மல்லி இலை போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த பீட்ரூட்டை நல்லா பிழிஞ்சு எடுத்தணும். ஏன்னா அதில் ஈரச்சத்து அதிகமாகும். பீட்ரூட்டை நல்லா பிழிஞ்சு எடுத்தணும். மாவு போட்டுக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த பீட்ரூட் தண்ணி வேஸ்ட் ஆக்கக்கூடாது. நாம ரசக வச்சோம்னா அதில் ஊற்றிக்கலாம். ஒரு தக்காளி வெங்காயம் சூப் வைக்கணும்னா ஊற்றிக்கலாம். இந்த பீட்ரூட்ல வந்து ஹீமோக்ளோபின் ஜாஸ்தியா இருக்கும். நம்மளுக்கு உடம்புல ஹீமோக்ளோபின் கம்மியா இருந்தா இதை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். பழச்சட்டியா எடுக்கலாம். எண்ணெய் காயத்து எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வடைய எண்ணெய் சூடான வடை ரெடி ஆயிடுச்சு. எடுக்கிற வகுப்பம் பார்த்து சூடான சுவையான முறுமுறுப்பான பீட்ரூட் மசால் வடை ரெடி ஆயிடுச்சு.
காய்கறிகள் இந்த பீட்ரூட்லாம் பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க இனிப்பாக இருக்கிறதுனால. ஆனால் நம்ம இந்த மாதிரி காய்கறி இது வடை மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. நல்லா சூப்பராக இருக்குது, சுவையாகவும் இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய கமெண்ட்ஸு அனுப்புங்க. நன்றி, என்னுடைய வீடியோவை பாருங்கள், கமெண்ட் கொடுங்க. நன்றி.